வெல்கம் டு கிரேசி கஸ்டமைஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்குவிட் கேமில் வர இந்த டாக்ஜி கேம் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் பார்த்தா ஒரு ரெண்டு கலர் ஆப்போசிட்டில் இருக்கும், ரெட் கலர் அப்புறம் ப்ளூ கலர். கேட்டோம் ப்ளூ கலரில், அதனால் லைட் ப்ளூ தான் இருந்து. சரி ஓகே, அதை எடுத்துக்கிட்டோம். ப்ளூ இந்த பேப்பரை ரெண்டாக மடிக்கணும், ரெண்டாக மடித்து நல்லா அழுத்தமாக அழுத்தி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ சென்டர் பண்ணி மறுபடியும் இன்னொன்று வந்து ரெடி பண்ணணும். அதை சென்டரில் வச்சு மறுபடியும் இன்னொரு மடிக்கு மடிக்கணும். மடிச்சுக்கலாம். அதேமாரி ஆப்போசிட் சைடு இதையும் மடிச்சுக்கலாம். அழுத்தி விட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், இது ரெண்டாம் மடிக்கணும். ரெண்டாம் அடித்து நான் அழுத்து தேய்ச்சி விட்டுருவேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடிக்கணும், மடிச்சுக்கலாம். இதேமாரி நேர் ஆப்போசிட் சைடில் அந்த சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். அடுத்து நாம் இந்த கீழேருந்து மேலே மேலே பார்த்த மாதிரி மடிக்கணும். அந்த பாக்ஸ் மாரி வர மாதிரி மடிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை இந்த பக்கம் மடிக்கணும், இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். இந்த வீடில் கட்டணும், ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதை பின்னாடி பார்க்க பார்த்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுருவோம். இது வெளில தெரியக்கூடாது. அதுக்காக எடுத்து கொஞ்சம் வந்து இன்னும் நல்லா உள்ளார வச்ச மாதிரி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, அடுத்து இன்னொரு சைடு எடுத்து நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளீஸ் இதையும் அதேமாரி மடிக்கணும். சேம் ப்ரொசீஜர் தான், அதில் எப்படி ஃபஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் மடிச்சுப்போம். மடித்து அழுத்தமாக அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டு இதை பின்னாடி பக்கமாக வச்சு மடித்து ஆல்மோஸ்ட் நம்மளது ரெடி ஆகுது. பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை மடித்து மடித்து இதை வந்து இந்த பாக்கெட் இருக்கும் பாருங்க, இந்த பாக்கெட்டுக்குள்ளார விட்டுக்கணும். ஃபுல் பண்ணி இதை உள்ளார வச்சு விட்டு முடிச்சுக்கணும். பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அழுத்தமாக பண்ணுற பாருங்க, பேப்பர் இதுவாகிடும். அவங்களுக்கு தெரியாது, அழகாக வச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஓகே, ஃபுல் பண்ணி ஒன்று முடிச்சாச்சு. சேம் திங் இன்னொன்று இதேமாரி அந்த ப்ளூ கலர் பேப்பரை வச்சு செய்யணும். ஓகே வாங்க, அதை வாட்டும் அசைங்கிற. கொஞ்சம் நான் வீடியோ வந்து ஸ்லோவாக போகுதுன்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். கேமரா ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்கிறப்ப கலர் ஒரு மாதிரி ஆகுது. ஃபோக்கஸ்லேருந்து வெளில போனோம்னா கலர் ஒரு மாதிரி ஆகுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் அதேமாதிரி மடிச்சு விட்டுப்போம்.
ஓகே முடிஞ்சது. சரி இதை ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செஞ்ச டேபிள் மேட்டில் மேலே வச்சு அடித்து பார்க்குறேன். ஒரு மூமெண்ட்ல கரல் அடித்து பார்க்குறேன். ஸோ அப்பா முடியல, திருப்பத்துங்க போதும் போதும் ஆகிடுது. அவ்வளோ அடித்தாலும் திரும்பணும். ஆல்மோஸ்ட் இதை திரும்பிச்சு ஜம்ப் ஆகிடுச்சு, மறுபடியும் திரும்ப மறுபடியும் ட்ரை பண்ணி. ஓ யா ஜெயிச்சாச்சு.